படித்து பார்த்து மகிழ்ந்த அளவுக்கு நான் எனக்கு தெரிந்த அளவில் ஒரு அறிவுரை எழுதியிருக்கிறேன். அது அந்த அறிவுரை இப்பெல்லாம் படித்து பார்க்கும்போது இன்னும் எழுதியிருக்கலாமோ, கொஞ்சம் போதாமல் எழுதிவிட்டோம் அப்படின்னு சொல்லுகிறது. அருமையான சின்ன நூல். அரசு பாலுக்கும் பொருட்பாலுக்கும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கப்படுகிறேன். இப்பதான் படித்து பாருங்கள். அடுத்து பொன் சிங் வருகிறார். குண்டலகேசி, குண்டலகேசி கதை ஆமாம். வஞ்சகன் ஒருவன் தன் காதலியை வாராய் என்று மலை மேல் ஏற்றி தலைகீழாக தன்னை கதல் வைக்கிறான். மந்திரி மாதிரி பஞ்சகுமார் சாகும் முன்பு கணவனை வணங்க அனுமதி கேட்டாள், அனுமதி கொடுத்தான். பின்னால் இருந்து வணங்குவாள் போல ஒரே தள்ளாய் கல்வனை தள்ளினாள். கொல்ல நினைத்தவனை புரிந்து கொண்டாள். பௌத்தம் சார்ந்து அவர் பௌத்தர்கள் சொன்னார். இந்த இரண்டு நூல்கள் வளையாபதியும் இரண்டுமே பௌத்த நூல்கள். அந்த பௌத்தம் சார்ந்து பணியினை செய்தார். அந்த கவிதான் குண்டலகேசி. பௌத்தத்தை பேசும் குண்டலகேசியை 19 பாட்டே நமக்கு கிடைத்தது. பாவம் பொன்சிங் என்ன செய்வாரோ, எதை புரிவாரோ, எவரஸ்ட் ஏறிய டென்சிங் போல கவியரங்கேற டென்சிங் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஒன்றுமே எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் போட்டோம் இல்லைங்களா, சட்ட துணி ஐயா எடுத்து கொடுத்தது. ஐயாவும் அதையே பார்த்து கூடாது. தமிழ்நாடு இலக்கிய பேரவையை சீர சுரமாக நடத்தி வரும் நம்முடைய தலைவர் பொன்முடி ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடியை உங்கள் சார்பாக அறிவிக்கின்றேன். வழக்கமாக என்னை பொன்னாடு அமர்ந்திருக்கும் ஆர்ந்தோர்களுக்கும் சார்ந்தோர்களுக்கும் தமிழ் நெஞ்சைகளுக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குண்டலகேசி. சீரழமை குன்றாத தமிழன்னை, சிலவு மணி வளைமேகளை குண்டலம் என சீர்மிகு காப்பியங்கள் 5 தந்தால் அந்த 5 முத்தில் நான் அழைத்ததோ குண்டலகேசி. நாதகுத்தனார் வரைந்த உயிர் ஓவியம், கற்றறிந்தோர் போற்றும் தமிழ் காப்பியம், போதி மரத்தின் கீழ் ஞானம் பெற்ற மகான் புத்தரை போற்றும் காலக்கட்டகம் குண்டலகேசி என்பது அவள் காப்பியத்தின் பெயர். பெற்றோர் இட்டபெயர் பத்தாக்கீசா பத்திரை, உற்றார் அழைத்ததோ கைகேயி மாதவி சுமித்திரை. 5 பெயரை சூரிய அழகு தாரகை. மணிகளின் மகளாய் பிறந்த வாசமல்லி, அழகில் ஆடவை வைக்கும் கள்ளி, பூரண நிலவாய் வளம் வரும் சுந்தரவள்ளி, காண்பவரை கடத்திருக்கும் வேல்விழி வீச்சு, செவ்விதர் சிந்தும் தேன் சுவை பேச்சு, வளிச்சிடும் அவள் முகம் பாலநில வாட்சி, அவளை பார்த்த காளையர்க்கோ நித்திரை போச்சு. மண் மீது அவள் நடந்து வந்தால் மலர்கள் நானும், விண்மீன்கள் அவளை பார்த்து கண்கள் சிரித்தனும், அண்ணம் அவளிடத்தில் வந்து நடை பயின்று செல்வம், காவிரியில் விளையாடும் கண்ணை நீங்கள் அவள் கண்களில் சொல்லும். அவளை பார்த்து தாயில்லா பிள்ளை என்றாலும் பத்திரை தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தால், வாசலுக்கு தந்தையிடம் எது கேட்டாலும் அவர் மறுபேரும் சொல்லாமல் வாங்கி தந்தார். மாடத்தில் நின்று அந்த மாடப்புறா சாதகத்தின் வழியாக பார்த்தபோது சத்துவன் என்ற கொள்ளையரை காவலர்கள் கொலைக்களத்திற்கு கொண்டு சென்றார். கட்டிலம் காலை அவன் அழகை கண்டு கண்ணி அவள் தன்மனதை பறிகொடுத்தாள். காதலுக்கு கண்ணில்லை என்பதனால் தானே கண்டவுடன் கல்வனே காதல் கொண்டாள். கல்வனை வீட்டு தன் கணவனாக்க தந்தையிடம் மன்றாடி அழுது நின்றாள். மகளின் இந்த விபரீத ஆசை கண்டு செய்வதறியாது தந்தை திகைத்து நின்றார்.
குற்றாலும் நகைத்த போது அன்பாலே கல்வனை நான் திருத்தி பண்புள்ள மனிதனாய் மாற்றுகிறேன். ஊரார் கட்சி என்ன வாழ்ந்திருந்தேன். அரசிடம் சென்றவனை மீட்க சொன்ன அன்புபகல் கட்டளையை தந்தை ஏற்றார். பொண்ணும் பொருளும் தந்து கல்வனை மீட்டார். மகளின் விருப்பம் போல் மனமுடித்து வைத்தார். மோகம் 30 நாள், ஆசை 60 என்பார்கள். வழிப்பறி செய்தி வாழ்ந்த கல்வனுக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை எனும் அழுத்து போனது. ஆடிய பாதமும் திருடிய கையிலும் சும்மா இருக்குமா? மனைவி நகைகளை கொள்ளையடிக்க மனதிற்குள் ஒரு திட்டம் தீட்டினான். குலதெய்வ கோயிலுக்கு செல்வோம் வா என வஞ்சகமாக அவளை அழைத்துச் சென்றான். புலியின் பின்னால் சென்ற அந்த புள்ளிமான் கணவனின் நடத்தையில் மாற்றம் கண்டு உயிருக்கு உயிராய் உன்னை நேசித்தேன், உண்மையை சொல் என்ற ஒன்று திட்டம். அணிகள் அனைத்தும் கலற்றிக் கொடு, மாறாக மரணத்தீவுக்கு பரிசளிப்பேன், மகிழ்வுடன் அதை நீ ஏற்றுக்கொண்டு உன் மனாவரின் ஆசையை நிறைவேற்றி என்றான். உலகமே நீதான் என்றிருந்தேன், இன்று நீயா இப்படி வாய்விட்டாய் என நெஞ்சம் உங்களை நிலை உடைந்தால் மஞ்சள் தீர்க்க வழிவகை கேடினாள். என் ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை வணங்கி வளம் வந்த பின் நீ நினைத்ததை மகிழ்வுடன் நிறைவேற்று. கணவனின் காலில் வீழ்ந்து வணங்கி பக்தியுடன் அவனை சுற்றி வந்தார். சட்டன அவனை தள்ளிவிட்டார். மலையிலிருந்து உருண்டவர் மாண்டான். மனம் கசந்து மிக அழுத மங்கை மனம் போன போக்கில் நடந்து சென்றார். புத்த குருவை கண்டு மனம் தெளிந்து புத்த பிக்கினியாய் மாறிவிட்டார். ஆசையே துன்பத்தின் அடிநாதம் என்று தக்க சாதுரியத்தால் சமரை என்று புத்த மதம் பரவ தன்னை அர்ப்பணித்தார். குண்டலகேசி என்றால் சுருள் முடி சுந்தரி. ஆசை இல்லாமை, பொய் சொல்லாமை, கொல்லாமை, அகந்தை கொல்லாமை தானே புத்தர் போதித்தனர் வாழ்க்கை முறை. புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம் தர்மம் கச்சாமி, சங்கம் தர்மம் கச்சாமி. நன்றி வணக்கம்.